வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுக்கோட்டையில் வந்து ஸ்ரீ சக்தி விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கன்சல்டிங் ஷோரூம் இருக்குது. இங்கே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த லோடு வண்டியெலாம் இருக்குது, ஐஎன்டு மாடல்லாம் இருக்குது, ஓரளவுக்கு வந்து ஒரு லக்ஸரி வண்டி செடன்ஸ் டைப் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி வந்து ஹேட்ச்பேக் வகை கார்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேட்ச்பேக் வகை கார்களும் இருக்குது, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மந்த்லி உங்களுடைய கலெக்ஷன்ஸ் மாறுது. ஓரளவுக்கு நல்ல கார்ஸ் வந்து இங்கே வந்து தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இவங்க சொல்கிற ப்ரைஸு மாடல்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. பட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம போடுற வீடியோக்கள்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ இவங்க சொல்கிற ப்ரைஸும் இவங்க சொல்கிற அந்த வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம், இந்த மாதிரி வண்டிகளை வாங்கலாமா வேணாமான்னு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான ஐடியாக்கள், உங்களுக்கு என்ன வண்டி தேவைப்படுது, எந்த வண்டி வாங்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது. வாங்க அந்த கார்கள்லாம் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்ன மாதிரி ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இங்கே உள்ள கம்பெனியில் வந்து என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கண்ணே. வணக்கம். என் பேர் புவனேஸ்வரன். எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க? இந்த தொழில் வந்து நம்ம அண்ணன் எல்லாருமே வந்து 15-20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. மக்கள்கிட்ட எந்த மாதிரி கார் அதிகமாக விரும்புகிறாங்க? அதிகமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து லேட்டஸ்ட்டாக லக்ஸரியாக தான் விரும்புகிறாங்க. லக்ஸரி தான். ஆமாம், லக்ஸரியாக விரும்புகிறாங்க. என்னென்ன கார் ஓரளவுக்கு சிம்பிளாக? லக்ஸரினா எப்படி சொல்கிறதுங்க, செடான் டைப்பு, இந்த மாதிரி லேட்டஸ்ட் டைப்பு, இந்த மாதிரி வருவாங்க. ஓல்டு டைப் அதிகமாக வரும். ஆமாம். பொதுவாக இருந்து என்ன கார் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? அந்த மாதிரியா? எல்லாமே சேல்ஸ் ஆகுது. ஆமாம், எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குது. எல்லாரும் பொதுவாகவே எல்லா கம்பெனியும் எல்லா கம்பெனியுமே சேல்ஸ் ஆகும். ஆமாம், வந்து போடுறாங்க. ஆமாம், அதனால நல்லா நிறையாவே போகும். ஆமாம். யூஸ்டு காருக்கும் நியூ காருக்கும் என்னென்ன வித்தியாசம் சிம்பிளாக சொல்ல போனாங்க? இல்லைங்க, யூஸ்டு காருங்கும் போது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு எடுக்கிறது வந்து புதுசாக ஒரு வண்டி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு 1-2 வருஷத்தில் அந்த வேல்யூஷன் போயிடும். கம்பெனி விட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு டேக்ஸ் பேமெண்ட்டு பூராமல் எல்லாமே போயிடும். ஒரு வருஷம் 10,000-20,000 kilometers ஓடிட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு 3-4 லட்சம் லாஸ் ஆகும். செகண்ட் யூஸ் இருக்காருங்கும் போது நீங்கள் எடுத்து 1 வருஷம் ஓட்டிட்டு கொடுத்தாலும் ஒரு 10,000-20,000 கம்மியாக கொடுத்தாலும் நம்ம சேல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த லட்சத்துலேயும் 10,000 வித்தியாசம். ஆமாம், அவ்வளோதான். ஆமாம். சரி, இது ஒவ்வொரு காருடைய ரேட்டு ப்ரைஸ்லாம் பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். சரி, எந்த காருடைய ப்ரைஸ் சொல்லுங்கள்? இது டாடா டிகோர் 2018 மாடலுங்க, மிடில் வேரியண்ட்டு தான். இது ஒரு 4-75 பட்ஜெட்டு கொடுக்கலாங்க. வெறும் 20,000 kilometers ரன் ஆயிருக்கு பெட்ரோல். 4-75 கேட்குறாங்க. நேரில் வாங்க, இது அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாங்க. பண்ணிக்கலாங்க. சரி, அடுத்த காரை பற்றி சொல்லுங்க. இது அதே இப்போ முன்னாடி பார்த்தது வந்து அது டியாகோ. இது வந்து அதே இதில் டிக்கி வந்ததுன்னா டிகோர் வண்டி, டாடா டிகோர். இது 2018 மாடல் தான். இந்த டீசல் பேசிக் வேரியண்ட்டு, ஆனால் எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குது உங்களுக்கு. எல்லாமே பவர் விண்டோ, சீட் கவர் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு அதே பட்ஜெட் ரேஞ்ச் தான் வரும். 4-75 கொடுக்கலாம். ஆமாம், ஏதோ இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காதுங்க. கொஞ்சம் பேசிக்கலாம் கஸ்டமர்கிட்ட. சுசுக்கி ஆல்டோ 800ங்க. ஆமாம், 2019 மாடல். 30,000 kilometers தான் ரன் ஆயிருக்கு. ஆமாங்க, ஏதோ 3-75 கேட்குறாங்க. ஆமாம், ஒரே ஓனர் தாங்க, ஒரே ஓனர் தான். 3,70,000 கேட்குறாங்க. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. எல்லா ப்ரைவேட் கம்பெனிலுமே நமக்கு வந்து லிங்க் இருக்குது, எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க. இன்சூரன்ஸு எதாக இருந்தாலுமே இங்கேயே பண்ணிக்கலாம்.
நேம் ட்ரான்ஸ்ஃபர் வேணாலும் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஒரு ரெடியாக பண்ணி கொடுத்துருவோம். ஹோண்டா சிட்டி 2007 மாடலுங்க. 2007 மாடல் ஒரே ஓனர் தான். 90,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸில் லோ ப்ரைஸ் பட்ஜெட்டெலாம் வரும். 230,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 230,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். உங்களுக்கு பவர் உண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும். பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல் வண்டி ஆமாம். 230,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இது உங்களுக்கு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி கொஞ்சம் கம்மி தான். 15-14 ஆமாம் அங்கே கிலோமீட்டர் தான் கொடுக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிளுங்க, லோடு வெஹிக்கிள். ஆமாம் மஹேந்திரா மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ் இது. 2015 மாடல், ரெண்டு ஓனர், 88,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. டிஏ இன்ஜின், சாதா இன்ஜின் தான், சென்சார் இல்லாத பழைய மாடல், சாதா இன்ஜின். லைஃப் இன்ஜின் லைஃப் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஆமாங்க. வந்து உங்களுக்கு வண்டி எஃப்சி ரெடியாக இருக்குது. ஆமாம் எஃப்சி ரெடியாக கரண்டில் இருக்குது. ஆமாம் இன்சூரன்ஸு 21 வரைக்கும் 7 மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் எஃப்சி உங்களுக்கு 22 வரைக்கும் இருக்குது. 12வது மாதம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்குது. ரெடியாக இருக்குது. நீங்கள் கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணும்போது நம்ம பழைய கஸ்டமர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணி உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். அப்போ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு வாங்கணுங்கிற கண்டிஷனில் வந்துட்டு. ஆமாம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன ஃபேவராக பண்ணி உங்கள் கையில் வண்டி ஒப்படைக்குமா? ஆமாம் அந்த மாதிரி தான். இது வண்டி எஃப்சி ரெடியாக இருக்குது. எஃப்சி ரெடி இல்லாத வண்டி இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி இருக்கும். அது நம்ம பெயிண்ட் பண்ணி எஃப்சிக்கு என்ன கண்டிஷனில் இருக்கணுமோ அது கரெக்டாக ரெடியாக இருக்குது. நீங்கள் கஸ்டமர் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டு வேஸ்ட்டாக போயிடும். அடுத்த நாள் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி எல்லாமே அடுத்த 2-3 நாள் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சரண்டர் பண்ணி பழைய கஸ்டமர்கிட்ட இருந்து எல்லாமே பண்ணி ஓனருக்கு ரெடியாக கொடுத்துருவோம் நாங்கள். அவங்க ரன்னிங் கண்டிஷனுக்கு ரெடியாக கொடுத்துருவோம். இது உங்களுக்கு 5-80 வரும் பட்ஜெட். 5-80? ஆமாம். இப்போ 5-80னா அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தா ஃபைனான்ஸ் எவ்வளோ பண்ணலாம்? இல்லை அட்வான்ஸ் ஒரு மினிமம் 10,000 நாங்கள் பண்ணணும். ஆமாம் இல்லை நான் வந்து ஃபைனான்ஸ் டோட்டலாக ஃபைனான்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா 5-80? இல்லை இல்லை ஃபைனான்ஸுக்கு நீங்கள் பண்ணோம்னா வந்து ஃபைனான்ஸ் டீட்டெயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனான்ஸ் கஸ்ட டேரக்டாக இங்கேயே வர சொல்லி கஸ்டமரை பேச சொல்லிடலாம். பேச சொல்லி அவங்ககிட்ட சைன் வாங்கி எல்லாம் அப்புறம் கட்ட சொல்லுவாங்களா? இல்லை கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு 4-4 தான் லோன் கிடைக்கும். ₹1 1.5 ரூபா 1.5 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் வேறு மாதிரி இருக்கும் ஃபைனான்ஸ் வந்து. ஆனால் எந்த வண்டியாக இருந்தாலும் ₹1 அந்த சம்திங்க்கு சுற்றி தான். ஆமாம் 1 ரூபாய்க்கு மேலே வந்துடும். எந்த வண்டியாக இருந்தாலும் 1 ரூபாய்க்கு மேலே வந்துடுங்க. அது பார்த்தீங்கன்னா இது லோன் 2-3 நாள் ப்ராசஸ் ஆகணும். ப்ராசஸ் ஆனால் தான் அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடச்சா நம்ம வண்டி டெலிவரி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்கெல்லாம் அப்புறம் நமக்கு அப்புறமா பேமெண்ட் வரும். நம்ம பழைய கஸ்டமருக்கு நம்ம செட்டில் பண்ணணும். நம்மகிட்ட பேமெண்ட் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். அது பேமெண்ட் வரதுக்கு லேட் ஆகும். அது ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஓகே. மஹேந்திரா பொலிரோலி அது மேக்ஸ் ட்ரக் பார்த்தோம். இது வந்து பிக்கப் பெரிய வண்டி. இது மேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. லோடு கொஞ்சம் ஹெவியாக பண்ணலாம் இது வந்து. ஆமாங்க. இது உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து 8.5 பட்ஜெட் வரும். ஆமாம் 8-25 வரும். 2018 மாடல் ஒரே ஓனர். ஆமாம் 50,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. ஆமாங்க. எஃப்சி இல்லாமல் இருக்குது. முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் எஃப்சியோட முடிஞ்சிருச்சு. 18-2 வருஷம் எஃப்சி கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்சு இப்போ முடிஞ்சு நிற்கிது. கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணுறப்போ அடுத்த நாள் நம்ம அட்வான்ஸ் போட்டு இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம். 2011 மாடல் டாடா ஏசிங்க. இது 4 ஓனர். ஆமாம் 90,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குங்க. ஹெச்டி டைப்பு. இது வந்து இது சென்சார் இல்லாத டைப் தான். பழைய ஓல்டு சென்சார் இல்லாத டைப் தான். இன்ஜினு எல்லாமே தெளிவாக இருக்குது. 4 டயர் பூஸு. வண்டி எஃப்சி கண்டிஷனில் ரெடியாக இருக்குது. எஃப்சி எடுத்தே இருக்குது. ஆமாம். 8வது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. 1 வருஷம் எஃப்சி இருக்குது. என்ன ரெடியாக இருக்குது? 2.40 கொடுக்குறாங்க. 2.40. ஆமாம். ஓகே அடுத்த வண்டி பார்ப்போம். எந்த கார் பற்றி சொல்லுங்கண்ணே? இது ஸ்கோடா சூப்பர் இருப்பாங்க. 2006 மாடலு. 2 ஓனர். ஆமாங்க. இது இந்த லக்ஸரியான வெஹிக்கிள். நம்ம ஒரு 3 லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி கொடுக்கலாம். 3 லட்சம் ரூபானா கொடுக்கலாம். லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்கும்? டீசல் 8-9 கொடுக்கும். 8-9 கொடுக்கும். இங்கே வந்து சர்வீஸ்லாம் எப்படி? அது சர்வீஸ் ஸ்கோடா கம்பெனியில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கோடா கம்பெனி ஸ்கோடா கம்பெனியில் பண்ணிக்கலாம். அது டாப் மாடல் 12,000 ரூபாய்க்கு வரும் உங்களுக்கு. 12,000 ரூபாய்க்கு 2 வீல் இன்ஜின். இங்கே ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. ஓகே. இந்த கார் பற்றி சொல்லுங்கள். இது மஹேந்திரா லோகனு. 2009 மாடலு. 1.5 லட்சம் கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. இது ஒரு 1,60,000 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. 1,60,000 ரூபாய். ஒரே ஓனர் தான். ரெண்டு ஓனர். ரெண்டு ஓனர். இது ஹோண்டா சிட்டி 2006 மாடலுங்க. ஒரே ஓனர் தான். உங்களுக்கு 94,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபா வச்சுட்டு அந்த வச்சுட்டு கொடுக்கலாங்க. ஆமாம். ஓகே. லோடு வண்டியை பற்றி சொல்லுங்கள். இது டாடா ஏசி 2012 மாடலுங்க. உங்களுக்கு இது கூண்டு பாடி. பேக்கில் ஓப்பன் டைப். உங்களுக்கு பேக்கில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப்பில் இது உங்களுக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 2-60 பட்ஜெட் கொடுக்கலாம். ஆமாம். 2012 ஒரே ஓனர் தான். இது ரெனால்டோ ஸ்கேலா.
2012 மாடல் ஒரே ஓனர் தான், 165,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. இது டாப் மாடல் வேரியண்ட் தான் உங்களுக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வர டைப்பு, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஏர் பேக்கு, ஏபிஎஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, கீழே சென்ட்ரி எல்லாமே இருக்குங்க. ஐஎன்டு மாடல், ஆமாம். என்ன ப்ரைஸ்னா இது உங்களுக்கு 4 ரூபா பட்ஜெட் கொடுப்பாங்க. இது 2012 உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் எல்லாமே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு 12க்கு மேலே இருக்கிற வண்டிக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். 10, 11 பண்ணிக்கலாம், ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சொல்லுங்கள். இது மாருதி ஜென்னுங்க, 1997 மாடல் உங்களுக்கு. ஆமாம், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ கரண்டில் இருக்குது லைவாக. உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்டில் இருக்குது, எஃப்சி கரண்டில் இருக்குது, இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் இருக்குது. உங்களுக்கு 85 ரூபா பட்ஜெட் வெறும் 85,000 ரூபா. சர்வீஸ் இருக்கா இல்லை எடுத்து கை பார்க்கணுமா? எப்படியும் புரியல. எடுத்தது எதுவும் பேரிங்க இல்லை? இல்லை, அதெல்லாம் பார்க்க முடியல. ரன்னிங் கண்டிஷன் தான், வண்டி ரன்னிங் கண்டிஷன் தான். அடுத்த கார் பார்ப்போமா? ஓகே, அடுத்த காரணம் இது 2015 மாடலுங்க, ஹுண்டாய் ஐயான் மேக்னா ப்ளஸ். ஐயானா? ஆ, ஐயான் மேக்னா ப்ளஸ். ஒரே ஓனர் தான், 44,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது, பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு 280,000 ரூபா ஃபைனல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. 280,000. ஓகே, அடுத்தது காரணம் இது மாறு சூசிக்கு ஆல்டோ கேட்டனுங்க, 2014 மாடலு, ஒரே ஓனர், 50,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது, பட்டுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இது உங்களுக்கு 275,000 ரூபா கொடுப்பாங்க. 275,000? ஆ, நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஓகே, மாறு சூசிக்கு ரிட்ஸுங்க, ரிட்ஸ் 2010 மாடல், ஒரே ஓனர், புதுக்கோட்டை வண்டி தான் அது, 150,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது, டீசலு. உங்களுக்கு 280,000 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் இல்லை? ஆ, இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை. வந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறேன்னா போட்டு கொடுத்துடலாம். இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ்னா எவ்வளோ? ஒரு வண்டி இப்போ சிசி பொறிச்சு பொறுத்து வித்தியாசம் வரும். 1000 சிசிக்கு ஒரு இன்சூரன்ஸ் வரும். 1000 சிசின்னா ஒரு 7000 ரூபா. 7000 ரூபா? ஆமாம், 1 வருஷத்துக்கு 7000 ரூபா வந்துடும் உங்களுக்கு. அது தேர்ட் பார்ட்டி தனி, ஓடி நம்ம ப்ரீமியத்தோடு போட்டோம்னா அது அதிகமாக வரும், தேர்ட் பார்ட்டி போட்டால் கம்மியாக வரும். ஓகே. இது ஹுண்டாய் சாண்ட்ரோங்க, 2007 மாடல், ஒரு ஓனர் தான். உங்களுக்கு பெட்ரோல் வண்டி 1,85,000 ரூபா கேட்குறாங்க, ஃபைனல் ரேட் 1,85,000 ரூபா கேட்குறாங்க. வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர்? ஆ, சிங்கிள் ஓனர். ஓகே. மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோ, 2008 மாடல். இது உங்களுக்கு 3 ஓனர் இது. ஆமாம், பவர் உண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு 1,90,000 ரூபாய் கொடுப்பாங்க. 1,90,000? ஜென் எஸ்டிலோ தான் எதுவும். இது வந்து 2008 மாடல், சேம் அதே மாடல் தான். இது வந்து ஆனால் இதை விட பேசிக் வேரியன்ட்டு. பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் வராது, இது நார்மல் தான். இதை வந்து 1,75,000 ரூபாய் கொடுப்பாங்க. 1,75,000? ஆ. அடுத்த காரணம் இது ஹுண்டாய் சாண்ட்ரோங்க, சாண்ட்ரோ ஜிங்க்கு, 2011 மாடலு, 2 ஓனர். உங்களுக்கு வந்து 1,08,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. உங்களுக்கு 2,60,000 ரூபாய் கொடுப்பாங்க. பவர் உண்டா, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது மாருதி சுசுகி ஏ ஸ்டார், டாப் மாடலு, 2008 மாடலு, டாப் அண்ட் வேரியண்ட்டு. உங்களுக்கு பவர் உண்டா, பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏர் பேக்கு, ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு 2,75,000 ரூபாய் கொடுக்கலாம், பெட்ரோல் தான் வந்து. ஆமாம், 2,75,000. இது மாருதி சுசுகி எஸ் கிராஸுங்க, டாப் மாடலு, நெக்ஸா டைப் வர்றது, அந்த ஜீட்டா மாடல் இது, 1.6 வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. டச் ஸ்க்ரீனு, பேக், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சர், ரிமோட் கண்ட்ரோல், லாக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலைவில் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. 1,30,000 கிலோமீட்டர் ரன்னாயிரம், 2017 மாடல், 750,000 ரூபாய் கொடுக்கலாம். 750,000? ஆமாம். ஓகே, அடுத்தது எல்லா ஆப்ஷனும் இருக்குது, டாப் எண்டில் என்ன இருக்கணும் எல்லா ஆப்ஷனும். அடுத்த டொயோட்டா இனோவா கிறிஸ்டாங்க, இனோவா கிறிஸ்டா, விஐபி கார். ஆமாம், விஐபி கார் அது. 2019 மாடல், 22,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது. இது உங்களுக்கு 23,50,000 ரூபா பட்ஜெட் வரும். ஆமாம், பட்ஜெட் வரும். வி மாடல், வி டைப்பு, எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இல்லை உங்களுக்கு. பவர் உண்டா, பவர் ஸ்டேரிங், ஏர் பேக்கு, 4 ஏர் பேக் வந்துடும் எல்லாமே. அடுத்த காரணம் இது மகேந்திர மரசாங்க. மரசா? ஆமாம், மரசா 2018 மாடல், M2 வேரியண்ட்டு, 30,000 கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது, ஒரே ஓனர் தான். உங்களுக்கு 1,50,000 ரூபா கேட்குறாங்க. 50,000 ரூபா கேட்குறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாங்க.
ஒரு கேள்வினே சொல்லுங்க. இப்போ இந்த கார்லாம் வந்து நீங்கள் சொந்தமாக வாங்கியாதீங்க, விற்கணும்னு நினைக்கிறவங்க கொண்டு வந்து டிஸ்கவுண்ட் இல்லை விற்கிறவனு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஆமாம், நம்ம கவுசன் பேஸ் தான் வந்து 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 வாங்கி நம்ம கஸ்டமர் கஸ்டமருக்கு சேல் பண்ணி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோம். ஒரு சில வண்டியே ஒரு குறிப்பிட்ட வண்டியை மட்டும் வாங்கிக்கணும். உங்களுக்கு கார் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், வேறு கார் எடுக்கணும்னு சொன்னால் எங்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் டேரெக்டாக நிப்பாட்டி நாங்கள் சேல் பண்ணிக்கோ, இல்லை நீங்கள் நிப்பாட்டி கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேசி நம்ம சேல் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த காரணம் ஓகே, அடுத்த காரணம் இது மாடல் சுஸ்கி விட்டாரா பிரீஸாங்க. இது விடிஐ மாடல், உங்களுக்கு விடிஐ ஆப்ஷனல், உங்களுக்கு எல்லாமே எல்லா ஆப்ஷனும் வந்துடும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு, அலைவீல், ஏர் பேக், ஏபிஎஸ், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க. இது உங்களுக்கு டீசல் தான், 850,000 ரூபா கேட்குறாங்க. நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. ஆமாம், 850,000 ரூபா. ஆமாம், இப்போ டீசல் வேரியண்ட் தான் வருது, மாறுதியில் பெட்ரோல் வேரியன்ட், இந்த பெட்ரோல் வேரியண்ட் தான் வருது, டீசல்லாம் ஸ்டாப்பு மாறுதி வேரியண்ட்டில். அதனால் அதெல்லாம் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. டீசல் V6 வரதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை? மாறுதி பெட்ரோலில் மட்டும்தான் வருது, டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அது நம்ம கம்மி. ஓகேண்ணா, அடுத்த கார் இது ஃபோர்ட் ஈகோஸ் போட்டுங்க, டைட்டானியன் டாப் அண்ட் வேரியண்ட் தான் இதுவும். இது உங்களுக்கு எல்லாமே புஷ் பட்டன் ஸ்டார்லேருந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு 6 லட்சம் ரூபா பட்ஜெட் வரும். 6 லட்சம். ஆமாம், 6 லட்சம் ரூபா பட்ஜெட் வருங்க. 2015 மாடல், ஒரே ஓனருங்க. ஆமாம், டீசல், 1 லட்சம் கிலோமீட்டர் என்ன இருக்குது. KUV100ங்க, மகேந்திரா KUV100ங்க, டாப் மாடல் K8. இது உங்களுக்கு வெறும் 7,500 கிலோமீட்டர் தான் நல்லாயிருக்கு. 2018 மாடலு, ஒரே ஓனர் தான். இது பெட்ரோல் வேரியண்ட்டு, இது உங்களுக்கு வந்து 5,75,000 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. 7,500 தான் ஓடி இருக்கும், ஓட்டவே இல்லை கஸ்டமர் அதிகம் ஓட்டல. 75,000. ஆ ஓகே, அடுத்து நம்ம விஐபி. ஆமாம், இனோவாக்கு முன்னாடி தான் இதான். ஆமாம், சொல்லுங்கள். இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இது அம்பாசிடரு. இது உங்களுக்கு ரெண்டு ஓனருங்க, இப்போதைக்கு புதுக்கோட்டை வண்டி தான். ஒரு ரெண்டு ஓனர் தான் புதுக்கோட்டை வண்டி, புதுக்கோட்டை ஓனர் தான் நல்லா மெயின்டெனன்ஸுங்க வண்டி உங்களுக்கு. இது டீ போர்டு அதெல்லாம் கிடையாது, பக்கம் ஓன் போர்டு தான், ஓன் யூஸுக்கு வச்சுருந்தேன். ஆமாம், ஓன் போர்டு தான் வண்டி. 1,90,000 ரூபா கேட்குறாங்க. டீசல் 90,000 கிலோமீட்டர் நல்லா இருக்குது. ஏசி இருக்குது உங்களுக்கு வண்டி, ஏசி இருக்குது. 2011 மாடல் வண்டி உங்களுக்கு தெளிவு. 1,90,000 ரூபா கேட்குறாங்க. 13 வரைக்கும் வண்டி வந்தது, இது 11 மாடல். ஆமாம், 13 வரைக்கும். இது மாறுதி ஈகோங்க, ஈகோ 2019 மாடல், ஒரு ஓனர் காரைக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனு, 16,000 கிலோமீட்டர் ஆனால் இருக்குது. இது உங்களுக்கு 4,60,000 ரூபா பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. இது 5-சீட்டர் ஏசி, ஃபைவ் சீட்டர் வித் ஏசி, ஒரு ஏர் பேக் வந்துடும், ஒரு ஏர் பேக், டிரைவருக்கு ஏர் பேக் வந்துடும். இது என்ன ரேட்டு கொடுக்கலாம்? 4,60,000 ரூபாய்க்கு. 4,60,000 ரூபா. ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் இந்த காருடைய ரேஞ்செலாம் வந்து நிறையா சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படிண்ணா மாதம் மாதம் வந்து அதோடைய கலெக்ஷன் மாறுமா? இல்லை கண்டிப்பாக மாறிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஓரளவுக்கு கலெக்ஷன் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. நல்லா வண்டி சேல் ஆக சேலாக இன்னொரு வண்டி நம்ம கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கு. ஓகேண்ணா, எப்போவுமே கலெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் வண்டி. இதே கலெக்ஷன் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, வேறு கம்பெனியும் வரும், நிறையா கம்பெனியும் வரும், எல்லாம் மாறிட்டே இருக்கும். கண்டிப்பாக வேறு வண்டி என்னன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து நம்பர் கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த அந்த வண்டி வரும்போது நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை எங்கள் வெளியில் எங்கேயாவது இருந்தால் கூட நம்ம சொல்லி காண்டாக்ட் பண்ண சொல்லலாங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தால் எதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்? கண்டிப்பாக வர சொல்லுங்கள், கண்டிப்பாக வர்றவங்களுக்கு நாங்களால் முடிஞ்சதாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மற்றவங்களுக்கு பண்ணுறது கூட உங்களுக்கு அதிகபட்சமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.